அடுத்ததான் ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் ஹீரோருடைய உழைப்பு, அந்த ஆரா, அந்த வைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அன்பு சகோதரர் எஸ்டிஆர் அவர்களை பேச வருமாறு அன்பு. எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக பேசிடுறேன், ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு உதயண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் வரும்போது ஒரு நல்லா கொண்டு போய் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது உதயண்ணா கிட்டே பேசினோன்னே கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் டு செண்பகமூர்த்தி அண்ணா ஆல்சோ. இந்த படம் வந்து வேல்ஸ் எல்லாருக்கும் நான் இங்கே நன்றி தான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய என்டையர் டீம் கௌதம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என்னோடய மொத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி, உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ரஹ்மான் சார், அந்த மல்லிப்பூ சாங்லாம் வந்து ரிலீஸ், அந்த பாட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷூட்டிங்கில் கேட்ட அன்றைக்கே வந்து நான் அவருக்கு ஒரு மெயில் பண்ணிட்டேன், இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அண்ட் பிருந்தா மாஸ்டர் அண்ட் தாமரை மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் நிறைய பேர் நன்றி சொல்கிறேன். என்னோடய என்டயர் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வேல்ஸ் பொறுத்த வரைக்கும், ஐஸ்வரியனை பொறுத்த வரைக்கும், எப்படி எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து சிம்பு சினியாட்ஸ் எனக்கு இருந்ததோ அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன்னா நான் வேல்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இது அவர் கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு விஷயம் இங்கே என்ன சொல்லிக்க ஆசைப்பட்றேன்னா, முன்னாடி வந்து பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சினிமா பண்ணும்போது இந்த மாதிரி கதை வந்து நம்மளால் எடுக்க முடியல, இந்த மாதிரி படம் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் பேசி ப்ரொடியூசர்ஸ் பேசி நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஒரு பீரியட் வந்து தமிழ் சினிமாவோட பொற்காலமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நம்ம விக்ரம்லேருந்து பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், ஒரு கர்நாடகாவில் ஒரு காந்தாராவாக இருக்கட்டும், ஒரு லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, முன்னாடி நம்ம எல்லாரும் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு கனவு இருந்திருக்கும், அந்த கனவெல்லாம் நினைவாக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு பீரியடாக இந்த பீரியடை நான் பார்க்குறேன். ஸோ இதை நம்ம எல்லாருமே வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா மக்களும் இன்றைக்கி வந்து ரசித்து படம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, விதவிதமான படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படமே வெந்து தணிந்த காடு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படமாகவோ, ஒரு ஹீரோவை வந்து வர்ஷிப் பண்ணுற ஒரு படமாகவோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு ராவாக நான் வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முத்துவாகவே தெரியணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நான் நடிச்சிருந்தேன். ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வித்தியாசமான படங்களை வந்து ரசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து மக்களுக்கு வந்திருக்கு. இந்த படத்துக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பெல் மட்டும்